உள் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய வானிலை ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் நாளையும் சரி தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முக்கியமாக வருகின்ற 31ஆம் தேதி வரைக்கும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் என்பதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும், அதிகபட்ச வெப்பநிலையாக 31 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் இது ஒட்டி இருக்கும் என்பதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் மீனவர்களுக்கான எச்சரிக்கையாகவும் சரி, நாளை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் தற்பொழுது கூடிய இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு முன்பாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்றும், அப்படி மீன்பிடிக்க சென்றிருந்தால் அவர்கள் முடிந்த மட்டில் தங்களுடைய முன்னெச்சரிக்கையான பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் என்பதையும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.